ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள்பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு அன்பார்ந்த மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். எடுத்து வாசி என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக லேவியர் புத்தகத்துக்கான தெளிவுகளையும் விளக்கங்களையும் நாம் அருட்தந்தை ரேமண்ட் ஜோசப் அவரிடமிருந்து பெற்றுக்கொண்டிருக்கிறோம். எனவே நேற்றைய தொடர்ச்சி இப்பொழுது நாம் அருட்தந்தையிடமிருந்து விளக்கமாக பெற்றுக்கொள்வோம். பபிலோனிய மன்னன் நெபுகாத்நேசார் எருசலேம் ஆலயத்தை அழித்துவிட்டு தென்னாட்டு மக்களை எல்லாம், யூதா பெஞ்சமின் பாரம்பரியத்தில் இருந்த மக்களை எல்லாம் நாடு கடத்தினான். தன்னுடைய நாட்டுக்கு அழைத்து சென்றான் பாபிலோனுக்கு. பாபிலோன் என்றால் மெசபட்டோமியா தான், அசிரியா என்றாலும் மெசபட்டோமியா தான். வெவ்வேறு இன மன்னர்கள் ஆட்சி செய்தார்கள், எனவே வெவ்வேறு பேர் பெற்றது. பபிலோனியர்கள் ஆட்சி செய்த போது பாபிலோனியா என்று அழைக்கப்பட்டது, அசிரியர்கள் ஆட்சி செய்த போது அது அசிரியா என்று அழைக்கப்பட்டது. ஆனால் ஒரே பகுதி தான், இந்த சுமேரியா, பாபிலோனியா, அசீரியா எல்லாமே ஒரே பகுதி தான், மெசபட்டோமியா பகுதி தான். வெவ்வேறு மன்னர்கள் ஆட்சி செய்த போது அவர்களுடைய இனத்தினுடைய பெயர் அதற்கு கொடுக்கப்பட்டது. எனவே பாபிலோனியா நாடு கடத்திய பாபிலோனிய மன்னன் நாடு கடத்தினா நெபுகாத்நேசார். அந்த பாபிலோனிய மன்னன் நாடு கடத்திய போது அங்கே சென்ற குருக்கள் என்ன செய்தார்கள்? நாம் இப்படி நாடு கடத்தப்பட்டதனுடைய சூழல் என்னவென்றால், நாம் நம்முடைய வழிபாட்டு முறைகளை சரியாக நடத்தவில்லை. தெய்வ குற்றம். அதாவது நாம் என்ன பண்ணிட்டோம், பிற இனத்து கடவுள்களை வழிபட்டு விட்டோம், குறிப்பாக சிலை வழிபாடு. இதெல்லாம் நம்முடைய சமயங்களிலே அத்துமீறி போய்விட்டது. இதற்கு தண்டனைதான் நாடு கடத்தல். எனவே நாம் சரி செய்ய வேண்டும், நம்முடைய வழிபாட்டு முறைகளை சரி செய்ய வேண்டும். மீண்டும் நாம் அதை ஆய்ந்து பார்க்க வேண்டும், அலசி பார்க்க வேண்டும், எவாலுவேட், அதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். நம்முடைய வழிபாட்டு முறைகளை நாம் திருத்தி அமைக்க வேண்டும் என்று சொல்லி நாடு கடத்தப்பட்ட இடத்துல 586 அவர்கள் மிக ஆழமாக தீவிரமாக சிந்தித்து, குறிப்பாக குருக்கள், லேவிய குருக்கள் வழக்கமாக லேவியர்லேருந்து அமர்கிறார், அவர்கள் என்ன செய்தார்கள், புதிய வழிபாட்டு முறைகளை அறிமுகம் செய்தார்கள். அந்த அவர்கள் அமைத்த அந்த வழிபாட்டு முறைகள் தான் வழிபாடு குறித்து, அல்லது பலியிடுதல் குறித்து, காணிக்கைகள் குறித்து, அல்லது குருக்கள் குறித்து, குருக்களுடைய தூய்மை குறித்து அவர்கள் அமைத்த ஒரு சிந்தனை தான் லேவியர் புத்தகம். லேவியர் புத்தகம் என்பது தென்னாட்டு மக்கள், குறிப்பாக யூதா பெஞ்சமீன் என மக்கள் நாடு கடத்தப்பட்ட போது, பாபிலோனுக்கு நெபுகாத்நேசாரால் நாடு கடத்தப்பட்ட போது அங்கு சென்ற குருக்கள் இந்த பாரம்பரியங்களை சிந்தித்து புதிய வழிபாட்டு முறைகளை அமைத்த அந்த சூழலில் தான் எழுகிறது. அதனுடைய பின்புலம் தான் லேவியர் புத்தகம். டியூட்ரானமி அதற்கு முந்தைய நாடு கடத்தின் போது ஏற்பட்டது, அதாவது அசிரிய நாடு கடத்தல். அசிரிய நாடு கடத்தல் நடந்தது நான் ஏற்கனவே சுட்டி காட்டினேன், 722 அல்லது 21. அந்த 721 வடநாட்டவர்கள் எல்லாம் நாடு கடத்தப்பட்டார்கள். நீங்கள் குறிப்பாக 2 அரசர் புத்தகம் 17:24 வாசித்தீர்கள் என்றால், அந்த மக்கள் வந்து நாடு கடத்தப்பட்ட செய்தியை பற்றி குறிப்பு இருக்கும். இஸ்ராயல் மக்கள், அதாவது வடநாட்டு மக்கள் இங்கிருந்து பபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்டார்கள். பபிலோனிலிருந்து மக்கள் இங்கே மாற்றிக்கொண்டு வரப்பட்டார். அதாவது நாடு கடத்தல் என்றால் அசிரியர்கள் செய்தது என்ன முறையினால், இவர்கள் பூரா அங்கே கொண்டு போகிறதல்ல, இவர்கள் வாழ்ந்த குடியிருப்பிலிருந்து இவர்களை பெயர்த்தெடுத்து அசிரியாவுக்கு கொண்டு செல்வது, அசிரிய பகுதியிலிருந்து கொஞ்சம் பேரை கொண்டு வந்து இவர்கள் சென்ற இடங்களில் குடியமர்த்து, இதுதான் அந்த காலத்து நாடு கடத்தல். எனவே இங்கே அசிரிய மக்களும்
இஸ்ராயல் மக்களும் ஒன்றாக வாழ்கிற சூழல். அப்போ அங்கே வாழ்ந்த லேவியர் அல்லது குருக்கள் என்ன பண்ணுறாங்க, நம்முடைய பாரம்பரியம், நம்ம கட்டி காத்த பாரம்பரியம் அழுகே போகிறது, இதை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி அந்த வடநாட்டு பாரம்பரியத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு தென்னாட்டுக்கு வருவாங்க. தென்னாடு அப்பொழுது பாதுகாப்பாக இருக்கிறது. அந்த நேரத்தில் ஆட்சி செய்கின்ற அரசன் வந்து எசேக்கியா என்கிறவன், அற்புதமான ஒரு அரசன். அதாவது வடநாடு தென்னாடு வடநாடு நாடு கடத்தப்பட்ட பிறகு வருகின்ற அரசன் எசேக்கியா. அவன் வந்து 715 686 வரை ஆட்சி செய்தவன் எசேக்கியா. வரலாற்றிலே ஜெபித்த மன்னன் என்று சொன்னால் அவனை சுட்டிக்காட்டலாம் எசேக்கியா. மற்ற அரசர்கள் தாவீதும் ஜெபித்திருக்கிறான், இந்த ரெண்டு பேரையும் தான் ஜெபித்த மன்னன் என்று சொல்லலாம். சாலமோனை பற்றி சொல்லுகிற போது கனவு கண்டான், இரவிலே ஞானத்தை வேண்டினான் எல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் ஜெபித்த மன்னன், இறைவேண்டல் செய்த மன்னன் என்று சொன்னால் அந்த பட்டியலிலே வருகிறவர்கள் ரெண்டு பேர் தான், எசேக்கியாவும் தாவீதும். அற்புதமான ஒரு மனிதன் அவன். என்ன பண்ணுறான், வட பாரம்பரியத்தை விரும்பி அழைக்கிறான். அவன் காலத்திலே உருவானது தான் இணைச்சட்டம் அல்லது இரண்டாம் சட்டம். இப்போ வடநாட்டிலிருந்து வந்த குருக்கள் என்ன நினைக்கிறாங்க, நாம நாடு கடத்தப்பட்டதனுடைய நோக்கம் என்ன, காரணம் என்ன, நாம் திருச்சட்டத்தை மீறி நடந்து விட்டோம், திருச்சட்டத்தை புறந்தள்ளி விட்டோம், திருச்சட்டத்திற்கு எதிராக வாழ்ந்து விட்டோம், அதற்கு தண்டனை தான் நம்முடைய நாடு கடத்தல், வடநாட்டு நாடு கடத்தல். அப்போ ரெண்டு நாடு கடத்தலுக்கும் ரெண்டு விதமான நோக்கங்கள் இருக்கிறது. வடநாட்டு நாடு கடத்தலுடைய நோக்க தேவை காரணம் என்ன, அவர்கள் திருச்சட்டத்தை மீறியது. தென்னாட்டு நாடு கடத்தலுடைய காரணம் என்ன, அவர்கள் வழிபாட்டில் குறை வைத்தது, வழிபாடு சரியான முறையில் அவர்கள் வழிபாடு நடத்தாது, குறிப்பாக சிலை வழிபாடு, இது அவர்களுக்கு தண்டனையாக பார்க்கப்பட்டது நாடு கடத்தல். எனவே ரெண்டு நாடு கடத்தலுக்கு ரெண்டு விதமான நோக்கம் நோக்கங்கள், ரெண்டு விதமான தண்டனைகள். நாடு கடத்தல் என்ற ஒரு தண்டனை தான், ஒன்று அசிரிய நாடு கடத்தல், இன்னொன்று பாபிலோனிய நாடு கடத்தல். எனவே வரநாட்டில் இருந்த அந்த குருக்கள் இப்படி நாடு கடத்தப்பட்டதற்கு காரணம் நம்முடைய திருச்சட்டத்தை மீறியதான். எனவே திருச்சட்டத்தை நாம் இப்போ ஒழுங்குமுறைப்படுத்துவோம், இதை மக்கள் எளிதாக கடைபிடிப்பதற்கு ஏற்றபடி அதை மறுபரிசீலனை செய்வோம், மாற்றி அமைப்போம் என்று சொல்லி அவர்கள் உருவாக்கிய அந்த புத்தகம் தான் என்ன புத்தகம், இணைச்சட்டம். இதை வந்து அவங்க 715 686 வரை அவர்கள் கட்டி காத்தார்கள், அதை உருவாக்கினார்கள். நல்ல அரசன் எசேக்கியா, தென்னாட்டு அரசன். வடநாடும் தென்னாடும் தென்னாட்டு பாரம்பரியம் ஒன்றாக இணைகிறது. எலோகின் பாரம்பரியமும் யாவே பாரம்பரியம் ஒன்றான பாரம்பரியமாக அப்படியே இணைக்கப்படுகிறது. ஆனால் இந்த எசேக்கியாவுக்கு அடுத்து வந்த மனிதன் அரசன் ஒரு அயோக்கியன், மனாசே என்கிறவன். அவன் என்ன பண்ணான் அப்படின்னு உங்களுக்கு உதாரணம் சொன்னாவே அது அவன் எப்படிப்பட்டவன் என்று தெரியும். எசையா புத்தகம் உங்களுக்கு தெரியும். எசையா என்கிறவர் ஒரு அற்புதமான இறைவாக்கினர், அரசவை இறைவாக்கினர். இந்த எசேக்கியாவுடைய சகோதரர், எசேக்கியா அரசனுடைய சகோதரர், ரெண்டு பேரும் ஒரு சமகாலத்தில் வாழ்கிறவர்கள். இந்த எசேக்கியா அரசனுடைய சகோதரன் எசையா, எசேக்கியாவுடைய மகன்தான் மனாசே. மனாசேவுக்கு எசேக்கியா எசேயா தன்னுடைய மகளையே திருமணம் செய்து கொடுக்கிறார். அப்போ எசேயாவுக்கு மனாசேயா மருமகன். இந்த மனாசே 686 ஆட்சி பொறுப்பை ஏற்கிறான். ஆட்சிக்கு வந்த உடனே அவன் செய்கின்ற ஒரு கொடூர செயல் என்னவென்றால், தன்னுடைய மாமனாரையே படுக்க வைத்து தலையிலிருந்து கால் வரை ரம்பத்தால் அறுக்கிறான். இதான் மனாசே, மிகவும் கொடுமையான. அப்ப அவனுடைய அப்ப அந்த பாரம்பரியத்தை, டியூட்ரானமி என்கிற பாரம்பரியத்தை, இணைச்சட்ட பாரம்பரியத்தை உருவாக்கியவர்கள் என்ன பண்ணுறாங்க, இப்படிப்பட்ட கொடூர மனிதனுக்கு முன்னால் நம்முடைய பாரம்பரியம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆலயத்தில் வந்து ஒரு முக்கியமான அறை இருக்கிறது, பொக்கிஷ அறை என்று சொல்வார்கள், த ட்ரெஷரி ரூம், அதனுடைய
முக்கியமான பொருட்கள், ஆலயத்தை பயன்படுத்த பொருட்கள் எல்லாம் அங்கே இருக்கு. அங்கே கொண்டு போய் மறைச்சி வச்சிட்டாங்க இந்த இணைச்சட்ட மரபை. இவர்கள் உருவாக்கிய அந்த எலோகி மரபும் யாவே மரபும் இணைந்து உருவாக்கினார்கள் அல்லவா இணைச்சட்ட திருச்சட்டத்தை மறுபரிசீலனை செய்து உருவாக்கிறோம். அந்த அதை மறைச்சி வச்சிட்டாங்க. ஆனால் இவர்கள் நினைத்தார்கள் இவன் செத்து போவாங்க விரைவில். ஆனால் அது நடக்கலை. அவன் 40 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். 686 640 வரை ஆட்சி செய்தான். நீண்ட காலம், ஒரு 40 ஆண்டுகள் என்றால் ஏறக்குறைய 1.5 தலைமுறை. 30 ஆண்டுகள் ஒரு தலைமுறை, இப்போ 1.5 தலைமுறை ஆட்சி செய்திருக்கிறான். எனவே அதற்குள்ள கொண்டு போய் வச்சவனே இறந்துட்டான், மக்களும் மறந்துட்டாங்க. இறைச்சட்டம் இருந்ததையே மறந்து விட்டார்கள். இவனுக்கு பிறகு இன்னொருவன் ஆட்சிக்கு வருகிறான். அவனும் அற்புதமான ஒரு அரசன், ஜோஷியா. அவருடைய காலத்தில் கண்டுபிடிக்கிற 622 ஜோஷியா என்ன பண்ணுறான், எருசலேம் கோவிலை, சாலமோன் கட்டிய கோவிலை வந்து 400 ஆண்டுகளுக்கு பிறகு புனரமைக்கிறான். அப்படி புனரமைக்கிற போது என்ன நடக்கிறது? சட்டங்கள் கண்டுபிடிக்கப்படுது. சட்டங்கள் கண்டுபிடிக்கப்படுது, அதுதான் இணைச்சட்டம். உடனே இந்த ஜோஷியா என்ன பண்ணுறான், ஆலயத்துக்கு அந்த கோவிலுக்கு முன்னால், எருசலேம் கோவிலுக்கு முன்னால் வந்து இறைவன் ஒரு புதிய சட்டம் கொடுத்திருக்கிறான், இனி இதுதான் நம்முடைய 2ம் சட்டம், இந்த சட்டம் தான் இனி ஆட்சியில் நடைமுறைக்கு வரும் என்று சொல்லி மக்களுக்கெல்லாம் அறிவித்து அந்த சட்ட பிரகாரம் மக்களை வாழ கற்றுக் கொடுக்கிறான். எனவே அதுதான் டியூட்ரானமி பாரம்பரியத்தினுடைய பின்னணி செய்தி. எனவே 2 பாரம்பரியங்கள், எலோகி மரபும் யாவே மரபும், வடநாட்டு பாரம்பரியமும் தென்னாட்டு பாரம்பரியம் இணைந்து 721 பிறகு உருவாக்கப்பட்டு 622 கண்டுபிடிக்கப்பட்டு ஜோஷியாவினால, அதற்கு பிறகு வழக்குக்கு வந்தது தான் இணைச்சட்ட பாரம்பரியம். எனவே இணைச்சட்ட நூல் முழுவதும் இணைச்சட்ட பாரம்பரியம். லேவியர் புத்தகம் என்பது முழுக்க முழுக்க குருக்கள் பாரம்பரியம். அதிலே எலோகி மரபும் இருக்கிறது, யாவே மரபும் இருக்கிறது. இதுதான் லேவியர் புத்தகம். எனவே லேவியர் புத்தகத்தினுடைய பாரம்பரியம் என்று சொன்னால், இந்த வெல்ஹவுசன் வந்து தெள்ள தெளிவாக சுட்டி காட்டுகிறார், அதில் 3 மரபுகள் இருக்கிறது. 1, இணைய இந்த குருக்கள் மரபு, அதுதான் பிரிஸ்லி சோர்ஸ் என்று, பி சோர்ஸ் என்று சொல்கிறோம், குருக்கள் மரபு அல்லது பி ட்ரெடிஷன். 2, யாவே மரபு. 3, எலோகி மரபு. இந்த 4 மரபுகளை நம்ம தெளிவாக படிச்சுட்டாவே இந்த பழைய ஏற்பாடு முழுமைக்கான ஒரு நிச்சயமா தெளிவை. அதனால் இந்த 4 மரபுகளையும் அதனால் சுட்டி காட்டினேன். வெல்ஹவுசனை வந்து நீங்கள் தெரியாவிட்டால் நீங்கள் புத்தகத்தை வந்து நீங்கள் தெரிந்தவர்கள் என்று நான் சொல்லவே மாட்டேன். வெல்ஹவுசனை பற்றி தெரியாதவர்கள், அவருடைய அந்த 4 மூல மரபுகள் பற்றி தெரியாதவர்கள், இந்த பெண்டட்யூக் புத்தகத்தை படித்தவர்கள் என்று நான் சொல்வதற்கு அருகதை இல்லை. இந்த 4 மரபுகளும் இணைந்தது தான் பெண்டட்யூக் என்று அழைக்கப்படுகிற இந்த ஐநூல்கள். இதனுடைய பின்னணியில் நம்ம அதை படிக்கும் பொழுது நிறைய கேள்விகள், நிறைய குழப்பங்கள் நமக்கு தெளிவை பெற்று தரும். நிச்சயமா, நிச்சயம் குழப்பங்களுக்கான தெளிவுகள் நிச்சயமாக கிடைக்கும். இதுவரை நம்ம 2 சிந்தனைகள் லேவியர் புத்தகத்தை பொறுத்த மட்டில் பார்த்திருக்கிறோம். 1, இந்த ஐநூலில் லேவியர் புத்தகம் என்ன இடம் வைத்திருக்கிறது அல்லது அதற்குரிய தொடர்பு என்ன? 2, லேவியர் புத்தகம் அல்லது ஐநூலினுடைய ஆசிரியர் யார்? 3, லேவியர் புத்தகத்தினுடைய மைய சிந்தனைகள் அல்லது அதில் அடங்கியிருக்கிற சிந்தனைகள் என்ன? லேவியர் புத்தகம் என்றாலே லேவி என்கிற வார்த்தையிலிருந்து வருகிறது. லேவி என்பவர் நான் ஏற்கனவே சுட்டிக்காட்டியபடி யாக்கோப்பினுடைய 3வது மைந்தர், லேயா என்பவருக்கு பிறந்த 3வது மைந்தர். லேவி என்ற சொல்லுக்கு பொருள் வந்து இணைதல் என்று பொருள். அதாவது உங்களுக்கு நல்லா தெரியும் எப்படி லேயா யாக்கோப்புக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்டார். அது ஏறக்குறைய ஒரு விளையாட்டு போல அமைந்தது. மாமனுக்கும் மருமகனுக்கும் நடந்த ஒரு கண்ணாமூச்சி விளையாட்டு அது. இவன் விரும்பியதோ ராக்கேலை, ஆனால் ராக்கேல் தருவதா சொல்லிவிட்டு லேயாவை மாற்றுகிறார் லாபான், அவருடைய மாமனார். அதனால் யாக்கோப்புக்கு வந்து ராக்கேலின் மீது நாட்டம் இருக்கிறது.
எனவே லேயா மீது இவனுக்கு நாட்டம் செல்லவில்லை. இருந்தாலும் ஒவ்வொரு மகனாக பெறுகின்ற போது அந்த மகன்களுக்கும் அதற்கு இணையான பெயரை அவள் சூட்டுகிறாள். முதல் மகன் பிறக்கிறான், அவன் தான் ரூபன். அப்போ ரூபன் பிறந்த உடனே அவனுக்கு வந்து இதோ ஒரு மகன் என்கிற பெயரை கொடுக்கிறான். ரூபன் என்றால் இதோ ஒரு மகன் எப்ரேய மொழியில். அதற்கடுத்து இரண்டாவது மகன் பிறக்கிறான், இரண்டாவது மகன் சிமியோன். சிமியோன் என்றால் கேட்டு பெறுதல், அதாவது இறைவனிடத்தில் இவள் கேட்டு பெறுகிறாள். அப்படி என்றால் இவர் ரெண்டு பேருக்கும் மனநிலையில் உடன்பாடுகள் இல்லை. இறைவனிடத்தில் வேண்டுகிறாள், இறைவனிடம் கேட்டு இரண்டாவது மகனை பெறுகிறாள். மூன்றாவது பிறக்கிறான் லேவி. இப்போ லேவிக்கு அந்த பெயருக்கு என்ன பொருள் என்றால் இணைதல். அதாவது ரெண்டு பேரும் உடலவிலே ஒன்றிணைந்தாலும் மனதளவிலே வேறுபட்டு இருக்கிறார்கள். இன்னும் லேயாவை யாக்கோப்பால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை தன்னுடைய மனைவியாக. இந்த மகன் ஒரு இணைப்பாலம் போல இருக்கிறான், ரெண்டு பேரும் இணைக்கின்ற பாலம் போல இருக்கிறான். யாரு? லேவி. லேவி. எனவே தான் லேவி என்கிற பெயர் அவனுக்கு சூட்டப்படுகிறது. நான்காவது பையன் யூதா. யூதா என்றால் மாட்சிமை என்று பொருள். எனவே நான்கு பிள்ளைகள் தான் முதல்ல லேயாவுக்கு பிறந்தது. அப்புறம் ராக்கேலுக்கு உடனே ஒரு ஆத்திரம் வரும், கோபம் வரும். இவளுக்கு நான்கு குழந்தைகள் பெற்றுவிட்டாலே நமக்கு பிள்ளை இல்லை என்று சொல்லிட்டு அவளுடைய வேலைக்கார பெண்ணை அனுப்புவாள். அவள் வழியாக இரண்டு பிள்ளைகள் பிறக்கும். அப்புறம் மீண்டும் ராக்கேலுக்கு மீண்டும் லேயா தன்னுடைய பணிப்பெண்களை பெண்ணை அனுப்புவாள். அவளுக்கு இரண்டு பெண் பிறக்கும், இரண்டு பிள்ளைகள் பிறக்கும். அதன் பிறகுதான் ராக்கேலுக்கு யோசேப்பு பிறப்பான். எனவே ஒவ்வொரு பையனுக்கும் பிறக்கின்ற பிள்ளைகளுக்கு பெயர் பொருத்தம் சரியாக இருக்கும். எனவே தன்னுடைய குழந்தைகளில் ஒவ்வொருவனாக லேயா சூட்டுகின்ற பெயர்தான் ரூபன், சீமோன், மூன்றாவது லேவி. லேவி. லேவி என்றால் இணைதல் என்ற பொருள், அல்லது இணைத்து வைக்கிறவர். அப்போ லேவியர் புத்தகம் வந்து ஒரு இணைத்து வைக்கிற புத்தகம், இறைவனை மக்களோடு இணைத்து வைக்கிற புத்தகம். இறைவனுக்கும் மக்களுக்கும் ஒரு இணைப்பாலம், அதுதான் லேவி புத்தகம். பரிந்து பேசுகிறவர், இறைவனை மக்களிடத்தில் இட்டு செல்கிறவர், அல்லது மக்களை இறைவனிடத்தில் இட்டு செல்கிறவர். ஒரு பாலமாக, பாலமாக அருள்பணியாளருடைய பணியும் அதுதான். மக்களுக்கும் இறைவனுக்கும் இடையில ஒரு தொடர்பாலம், ஒரு பிரிட்ஜ். அந்த பணிதான் அருள் பணியாளர்களுக்கு. எப்படின்னா மக்களோடும் தொடர்பு இருக்க வேண்டும், இறைவனோடும் தொடர்பு இருக்க வேண்டும். எப்ப இந்த தொடர்பு அருகிறதோ அப்ப நம்ம இறைப்பணியாளர்களே கிடையாது, அருள் பணியாளர்களே கிடையாது. இறைவனுடைய தொடர்பு அருந்தாலும் அருள் நிலை போய்விடுகிறது, மக்களுடைய தொடர்பு இழந்தாலும் அருள் நிலை போய்விடும். ரெண்டு தொடர்பும் இல்லாவிட்டால் நம்ம அருள் பணியாளரே இல்லை. இறைவன்கிட்ட மட்டும் நம்ம தொடர்பு வச்சுக்கிற முடியாது, மக்கள்கிட்ட மட்டும் தொடர்பு வச்சுக்க முடியாது, ரெண்டு பேருக்கும் இடையில. நாம் இறைவாக்கினர்கள் அதைத்தானே செஞ்சாங்க. இறைவாக்கினர் என்றாலே இறைவனுக்கும் மக்களுக்கும் இடையே தொடர்பாளர்கள். லேவியர்களுடைய அடித்தள சிந்தனையே அதுதான், மக்களுக்கும் இறைவனுக்கும் இடையே இணைப்பாளர்கள். குருக்கள் அப்படிப்பட்டவர்கள் தான். கடவுள் சிந்திப்பதை, கடவுள் மக்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறத அவர்கள் ஏற்று உள்வாங்கி மக்களுக்கு சொல்வது. மக்கள் இறைவனிடத்தில் என்ன சொல்ல விரும்புகிறார்களோ அவருடைய மண்டாட்டுகளை எடுத்து கடவுளுக்கு அர்ப்பணிப்பது, பலின் வழியாக, நிச்சயமாக அந்த வழிபாடுகள் வழியாக. அதுதான் லேவி. லேவியினுடைய பொருளே அதுதான். மோசே வந்து சரியான நபரை தேர்ந்தெடுத்திருக்கிறார். லேவி குலத்திலிருந்து ஆரோனை தேர்ந்தெடுத்திருக்கிறார். இறைவன் தேர்ந்தெடுத்தார் என்று நாம் சொல்லுகிறோம். இருந்தாலும் லேவியும், அதாவது ஆரோனும் மோசேயும் ரெண்டு பேருமே லேவி இனத்தைச் சேர்ந்தவர்கள். எனவே ஆரோனை அந்த நிலைக்கே அவர் உயர்த்துகிறார், இறைவனும் அதை ஏற்றுக்கொள்கிறார். அந்த சூழலில் தான் இந்த லேவி புத்தகம் இருக்கிறது. அப்போ இந்த லேவி புத்தகத்தில் முழுக்க முழுக்க யாரை பற்றி தான் இருக்கும்? இறை மனித இறைவனை பற்றி, மனிதர்களை பற்றி, லேவியர்களை பற்றி, இறை மனித உறவு பற்றி. அதானே ஜபம். இறை வேண்டல் என்றாலே
இறைவனுக்கு மனிதனுக்கும் இடையே நடக்கிற உரையாடல், இறைவனுக்கு மனிதனுக்கும் இருக்கிற உறவு, அதான் இறைவேண்டல். அதை ஜபம் என்கிற வடமொழியிலே சொல்லுகிறோம். எனவே இறைவேண்டல் என்றால் இறைவனும் மனிதனும் ஒன்றிணைகின்ற ஒரு சூழல். அதற்கு பாலம் போல செயல்படுகிறவர்கள் இந்த குருக்கள் அல்லது லேவியர். அப்போ இந்த புத்தகத்தினுடைய முதல் அதிகாரத்திலிருந்து கடைசி அதிகாரம் வரை, லேவிய புத்தகத்தில் முதல் அதிகாரத்திலிருந்து மொத்தமே 27 அதிகாரங்கள் தான் இருக்கிறது. இந்த 27 அதிகாரங்களும் இந்த சிந்தனையைத்தான், எப்படி வழிபாடு நடத்த வேண்டும், யார் வழிபாடு நடத்த வேண்டும், வழிபாடு நடத்துகிறவர்கள் என்னென்ன குணங்களை கொண்டிருக்க வேண்டும், அதாவது இயல்புகளை கொண்டிருக்க வேண்டும், அப்படி அவர்களிடத்திலே தவறுகள் நிகழ்ந்து விட்டால் என்ன செய்வது, எப்படி அவர்கள் தங்களை தூய்மைப்படுத்திக் கொள்வது, தூய்மைப்படுத்துவதற்கான சட்டங்கள் என்ன, இவர்கள் எந்தெந்த காணிக்கைகள் எப்படி எப்படியெல்லாம் செயல்படுத்த வேண்டும், என்ன வகையான காணிக்கைகள் இருக்கிறது, மக்கள் பலி ஒப்புக் கொடுக்கிறார்கள், இப்போ மக்கள் எப்படியெல்லாம் பலிகளை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்கிற தெளிவான நெறிமுறைகளை, ஒழுக்க நெறிகளை இந்த புத்தகம் அப்பட்டமாக சொல்லி தருகிறது. அதுவும் குறிப்பாக இந்த ஆரோன் எப்படி குருவாக திருநிலைப்படுத்தப்படுகிறார், இறைவனுக்கு முன்னால் இவர் எப்படி தூயவராக தேர்ந்து கொள்ளப்படுகிறார், இனி எல்லாருமே ஆரோனின் வழிமரபினர்களாக வருவார்கள். லேவியர் குலம் தான் ஆரோனின் வழிமரபினராக இருக்கும். அந்த லேவியர் குலத்திலிருந்து தான் குருக்கள் எல்லாம் வர வேண்டும் என்கிற ஒரு நியதி. இது ஏறக்குறைய ஒரு புதிய பாரம்பரியத்தையே மோசி உருவாக்கும், லேவியர் பாரம்பரியம் என்பது. அவர்களுடைய பாதுகாப்பு உரிமைகள் என்ன, காப்புரிமைகள் என்ன, அவர்களை எல்லாம் எப்படி பாதுகாக்க வேண்டும், அவர்களுக்கு எப்படி மற்ற மக்கள் துணை புரிய வேண்டும், ஏன்னா அவங்களுக்கு எதுவுமே கிடையாது, இறைவனை தவிர அவர்களுக்கு பற்றி கொள்வதற்கு யாருமே இல்லை. வள்ளுவன் சொல்வான்ல, பற்றுக பற்று அற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு, பற்றுக பற்று அற்றான் பற்றினை. இறைவன் வந்து பற்று அற்றவன் என்று சொல்கிறோம், அவனுக்கு வந்து விருப்பு வெறுப்பு இல்லை, எல்லாமே ஒன்று. எனவே பற்று அற்றவன் இறைவன், எல்லாரையும் சமமாக பார்க்கக்கூடியவன், இருக்கிறவன் இல்லாதவன் ஆண்டான் அடிமை, எல்லாமே அவருக்கு வேறுபாடு இல்லை. நல்லா ஒரு உலரையில் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யுமா மழை என்று சொல்வார்கள். அதனால் நல்ல இல்லாதவர்கள், அதாவது நல்லது செய்யாதவன் இருக்கிற இடத்துல மழை பெய்யும். அதனால் நல்லார் இல்லையா, அதனால் மழை பெய்யாமல் போகட்டும் அப்படிங்கலாம் நினைக்கிறவன் இறைவன் அல்ல, எல்லாருக்கும் நல்லது செய்கின்றவன். அந்த ஒரு நிலைப்பாடு கொண்டவன் பற்று அற்றான், பற்றினை பற்ற வேண்டும். இந்த தேவியர்கள் எல்லாம் அப்படிப்பட்ட பற்றத்தை, இறைவனுடைய பற்றை பற்றுவதனால அவங்களுக்கு பற்றுகள் இருக்கக்கூடாது, அவங்களுக்கு எந்த ஆசைகளும் இருக்கக்கூடாது, எந்த விருப்புகளும் இருக்கக்கூடாது, விருப்பு வெறுப்புகள் இருக்கக்கூடாது. வேண்டியவன் வேண்டாதவன் என்கிற பாகுபாடுகள் லேவியரத்தில் இருக்கக்கூடாது. அதான் பற்று அற்றான் பற்றினை பற்றுக பற்றுவிடற்கு. அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற எந்த பொருளும் அவருக்கு சொந்தமாக இருக்க முடியாது. அதனால தான் நிலங்களை கூட, அதான் நிலங்களும் இல்லை, இல்லை உரிமைகளும் இல்லை, எந்த இனத்தோடும் சார்ந்து இருக்க, எல்லா இனத்தாருக்கும் இவர்கள் சொந்தக்காரர்கள், எல்லாரும் இவர்களை நாடி வர வேண்டும், இவர்களுடைய தேவை எல்லாருக்கும் இருக்கிறது, இவர்களும் எல்லாரையும் சமமாக பார்க்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இதனுடைய தொடர்ச்சியை மீண்டும் நாம் நாளை பார்ப்போம்.